அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் சந்திக்க போற அரசியல் திறனாய்வாளர், திராவிட இயக்க செயல்பாட்டாளர் திரு யூடியூப் மைனர் அவர்கள், வணக்கம். ஹலோ, வணக்கம் தோழர். முக்கியமா இன்னைக்கு ஒரு பேசும் பொருளா என்ன ஆயிருக்குனாக்க, மன்னிப்பு கேள் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டர் ட்ரெண்டிங் ஆயிருக்குது. ஆக்சுவலா இது இப்ப தேவையா? அரசியல எவ்வளவு விஷயங்கள் பேச வேண்டியிருக்குது, ஆனா அது கடல இப்படியான ஒரு ட்ரெண்டிங் தேவைதானா? 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டங்கத்துல பிழையே கிடையாதா? அதை எதிர்த்து இப்படி ஒரு ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கே, முதல்ல ஒரு அரசியல் விமர்சனம் எப்படி பாக்குறீங்க? இப்ப நீங்க கேட்டீங்க, அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப இந்த 100 நாள் வேலை திட்டத்துல எதுவும் தவறுகள் நடக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சுங்க. இங்க எந்த திட்டம் வந்தாலுமே சரி, எல்லா இடத்துலயுமே தவறுகள் அப்படிங்கிறத நடக்கதான் செய்யும். தவறுகள் இல்லாத 100% அப்படியே தூய்மைவாதமா எல்லாருமே சரியா இருப்பாங்க, இல்ல எல்லா விஷயமும் சரியா நடக்கும் அப்படின்னு நீங்க ஒரு திட்டத்தை கூட காமிக்க முடியாது. எல்லாத்துலயுமே வந்து தவறுகள் நடக்கதான் செய்யும். அந்த அந்த தவறுகள் நடக்குதுனாக்க என்ன தவறுகள் நடக்குதோ அதை சுட்டி காட்டி அந்த தவறுகளை சரி செய்யணும் அப்படின்னு பேசலாம். அப்படி இல்ல, அந்த ஒரு சில தவறுகளை முன்வைத்து அந்த திட்டமே வந்து முத்தாய்ப்பானது கிடையாது, அது வந்து மறுக்க வேண்டிய அல்லது ஒழிக்க வேண்டிய திட்டம் அப்படின்னாக்கா, இங்க இந்தியாவில அல்லது தமிழ்நாட்டில் எந்த ஒரு திட்டமுமே நீங்க செயல்படுத்தவே முடியாது. நம்ம சீமானன் சொன்னதை வச்சு பார்த்தோம்னா கூட, இப்ப அண்ணன் சீமான் அவர்களுடைய கட்சியிலேயே வந்து எவ்வளவோ தவறான விஷயங்கள் நடக்குது. சாட்டை துறைமன் அவர்கள் கூட கண்ணாபுனால பெண்களை பற்றி ரொம்ப தரக்குறைவா மேடைகள்ல பேசுறது, போன்ல மஞ்சப்படின்னு சொல்லி பேசுனது, இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. அந்த கட்சியில உள்ளவங்க நிறைய பேர் மேல குற்றச்சாட்டுகள் இருக்கு. அப்ப அந்த கட்சியை வந்து ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி, பேன் பண்ண வேண்டிய கட்சி அப்படின்னு சொல்லி நம்ம நாம் தமிழ் கட்சி சொல்லலாமா அப்படின்னாக்கா, அப்ப அண்ணா வந்து அவ்வளவு தீமையான பாக்குறாங்க, கட்சி எழுத்து முடிட்டு அவர் திரும்ப பழைய மாதிரி படம் பண்ற அப்படின்ற பேர்ல யாராவது மண்டே கழிவு ஏதாவது ப்ரொடியூசர் காலி பண்ற அப்படின்னு பாக்கணும். அதனால வந்து எல்லாத்துலயுமே தவறுகள் நடக்கதான் செய்யும். அந்த திட்டத்தினுடைய செயல்பாடு என்ன, அந்த திட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கறது வந்து எப்பவுமே உங்களுக்கே தெரியும், ஊர்ல விவசாய கூலிகள் இருப்பாங்க, நான் சொல்ற விவசாய பண்ணையார்கள் இல்ல, விவசாய கூலிகள் இருப்பாங்க. இந்த விவசாய கூலிகளுக்கு 365 நாளும் வேலை கிடைக்காது. எனக்கு ஒரு போகம் ரெண்டு போகம் இருப்பாங்க, ஒரு போகம் சும்மா விட்டுருவாங்க. அப்ப அந்த விவசாயம் இல்லாத நாட்கள்ல அந்த விவசாய கூலிகள் என்ன பண்ணுவாங்க? விவசாய கூலிகள்ன்றவங்க அன்னைக்கு போனா அன்னைக்கு என்ன காசு வருதோ அன்னைக்கு என்ன கூலி வருதோ அதுதான் அவர்களுடைய அந்த ஒரு நாள் வாழ்வாதாரம். ஒரு நாள் வேலைக்கு போகலன்னா கூட அவர்கள் வந்து பட்டினியா கிடக்க வேண்டிய சூழல் தான் இருக்கும். உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும், கிராமத்துல தான் வந்திருப்பீங்க, எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும் சூழல்ல அந்த விவசாய கூலிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு விவசாயம் இல்லாத நாட்கள்ல வேலைகள் இருக்காது. அந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, கையில காசு இல்லை, அவர் என்ன பண்ணுவாங்க, அப்ப வந்து அவங்க காசு நோக்கி வேற எதுவும் தவறான பாதைக்கு செல்லக்கூடாது அப்படின்னாக்கா, அவர்களுக்கு அன்றைய உணவிற்கான அல்லது அடிப்படை தேவைகளுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை அரசு செஞ்சு கொடுக்க வேண்டிய கடமை இருக்கு. இந்த அரசுக்கான கடமை அது. அதனாலதான் 100 நாள் வேலை திட்டம்னு கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து மக்களுக்கு வந்து ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்துக்கான ஒரு தொகை அவங்க கையில சின்னதா கொடுக்கணும் அப்படின்னாக்கா, சும்மா கொடுக்க கூடாது. ஏதோ ஒரு சின்னதா ஒரு வேலை அரசாங்கத்தின் மூலியமாக ஒரு திட்டம் கொண்டு வந்து அந்த திட்டத்தின் மூலியமாக ஒரு சிறிய வேலைகள் அவங்க வச்சு வாங்கிக்கிட்டு அதற்கு அந்த தொகையை கொடுக்கலாம் அப்படின்னு இல்லைனாக்கா, இது இலவசமா கொடுக்கறது தான். அவங்க வந்து வேற வழிக்கு போயிடக்கூடாது, அவர்கள வாழ்வாதாரம் இங்க பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்கள் நாளோடிகளாக இதையொட்டி வேற வேலை தேடி வேற இடங்களுக்கு நகர்ந்தாங்கனாக்கா அது சரியா இருக்காது. இந்த போக்கை எல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு அடிப்படையான ஒரு தொகை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதா இந்த திட்டத்தினுடைய நோக்கம். அது இலவசமா கொடுக்காம ஒரு சின்ன வேலை கொடுத்து கொடுப்போம் அப்படின்றதான் திட்டத்தினுடைய வடிவமே அதுதான். அப்படி இருக்கும் பொழுது இந்த 100 நாள் வேலை திட்டத்துல வந்து ஏதோ அண்ணன் சொல்ற மாதிரி பார்த்தோம்னாக்க, எல்லாருக்கும் பொதுப்புத்தியா மக்களுடைய அண்ணன் மேல மட்டும் குறை சொல்ல முடியாது, பொதுப்புத்தியாவே என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, இந்த 100 நாள் வேலை திட்டத்துல வந்து அவங்க கூலி கொடுத்து வேலை வாங்குறாங்கனாக்கா பெரிய பெரிய வேலைகள் எல்லாம் செய்யறதை எதிர்பார்க்கறாங்க அவங்க. அப்ப காலையில ஒரு 10 மணிக்கு வயல்லையோ அல்லது குளத்திலயோ இறங்கி ஏதோ ஒரு வேலைக்காக இறங்குறாங்க அப்படின்னாக்கா, திரும்ப சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வாங்க வாங்கன்னு வேலை பார்க்கணும், அதுதான் வேலை, அதுக்குதான் கூலி கொடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்ல, ஒரு அடிப்படையான ஒரு தொகையை கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அதுக்கு சின்ன சின்ன வேலைகள், மராமத்து பணிகள்னு சொல்லுவாங்க, இந்த குளத்துல வந்து கரையை ஒதுக்குறது அல்லது குளத்துல வந்து ஏதாவது ரொம்ப இதாக அதை சரி பண்றது, இந்த வாய்க்கால் தண்ணி ஓடுற பகுதிகளை வந்து அங்க சரி செய்யறது, சின்ன சின்ன இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள். அதுல சில நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா குளங்கள்லாம் அங்கே வெட்டியிருக்காங்க, குளங்கள் வெட்டியிருக்காங்க, கிணறுகள் வெட்டியிருக்காங்க. இப்ப பெரிய பெரிய வேலைகளும் ஒரு பக்கம் நடந்திருக்கு, நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது. அதற்கான ஆதாரம் டேட்டாவே அரசுகிட்ட இருக்கு, நிறைய பொது வெளிகளை சோசியல் மீடியாவிலும் எடுத்து போட்டாச்சு. இதனால பயனடைய கூடியவர்கள் யாரு அப்படின்னு பார்க்க போனோம்னாக்கா, வயது முதிர்ந்தவர்கள் தான் அதிகமா பயனடைதாங்க. டேட்டா படி சொல்றேன், வயது முதிர்ந்தவர்கள் இப்ப வயது முதிர்ச்சியா இருக்காங்க, என்ன பண்ணுவாங்க அவங்க, போய் மூட்டை தூக்க முடியுமா? அவங்களால தூக்க முடியாது. வேற ஏதாவது வேலைக்கு போக முடியுமா? போக முடியாது. அவங்க வயல் சார்ந்த பணிகள்லயே செஞ்சிருப்பாங்க. அப்ப அந்த வயதானவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த காலகட்டத்துல அவங்களுக்கு கையில காசு இருக்காது, சாப்பாடு என்ன பண்ணுவாங்க, அப்ப அவங்கதான் அதிகமான முறையில இதுல வந்து பயனடைதாங்க. அதிகமான பெர்சன்டேஜ் இதுல பயனடுறது அவங்கதான், வயது முதிர்ந்தவர்கள் அவங்க பயனடைறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பெண்கள் அதிகமா பயனடைறாங்க இந்த 100 நாள் வேலை திட்டத்துல. அது இல்லாம இப்ப ஒரு துளை இல்லாத பெண்கள்
சொன்னோம்னா வீட்டுல இருந்து துணை இல்லாத டிவோர்ஸ் ஆன பெண்கள் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. சோ அவங்க நிறைய பேர் பயனடைறாங்க. அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் அது பயனடைறாங்க. இவங்கள் எல்லாம் வந்து பயனடைறாங்க, அதிகமான பர்சன்டேஜ் பயனடைறாங்க அப்படின்னு ரெக்கார்ட் சொல்லுது. இப்ப அண்ணன் சொல்றபடி பார்த்தோம்னாக்கா இப்ப இந்த நூறு நலத்திட்டத்தை ஒளிச்சே தீரணும் அப்படின்னாக்கா இப்ப இவர்களுக்கு எல்லாம் வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவாங்க? இப்ப அண்ணன் வசூல் பண்றாரு கண்ணா ஆபரேஷன் சொல்லி வசூல் பண்றாரு இல்ல முடிக்கல ஒண்ணு சொல்லுங்க. இந்த கண்ணா ஆபரேஷன் சொல்லி காசு வாங்கி அண்ணன் ஆட்டை போறாரு, அந்த காசுல இருந்து ஏதாவது அவங்களுக்கு கூப்பிட்டு உதவி பண்ணுவாரா? இல்ல. அவங்க கிட்ட ஏதாவது 10-20 இருந்ததுனாக்கா கண்ணா ஆபரேஷன் காசு கொடுங்க, காதா ஆபரேஷன் காசு கொடுங்க, தொண்டா ஆபரேஷன் காசு கொடுங்க சொல்லுவாங்க, ஆட்டையை போடுவாரு. அதை ஒண்ணு பண்ணுவாரு. இலவசங்கள தப்பு, இலவசங்களை ஒழிச்சு அவங்க எது இலவசம்? இலவசம் அவங்க கிட்ட காசு எடுத்து கொடுக்குறாங்க, அரசு என்ன அவங்க காசை கொடுக்குறா? இல்ல அவங்க தனியா அரசுல அன்னைக்கு யாரு சிஎம் இருக்காங்களோ அல்லது அன்னைக்கு யாரு பிரைம் மினிஸ்டர் இருக்காங்களோ அதை சார்ந்த துறை சார்ந்த அமைச்சர்களோ அலுவலர்களோ இருக்காங்கனாக்கா அவங்க தனிப்பட்ட முறையில எங்கேயோ போய் வெளிநாட்டுல போய் காசு சம்பாதிச்சுட்டு வந்து கொடுக்குறாங்க மக்களுக்கு? இல்ல இல்ல, இது மக்களுடைய வரிப்பணம். இது அதுல பயன்படுற ஒவ்வொரு மக்களுடைய வரிப்பணம். இது அவங்க கள்ள மிட்டாய் வாங்குறதுல இருந்து வீட்டுல வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனியா இந்த பொருளுக்குன்னு இங்க வரி விதிக்கிறாங்க. அந்த வரியில உள்ள காசு திரும்ப மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதா அந்த திட்டம். வரினாக்கா வாங்கி நம்ம பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிறது இல்ல, அரசு வாங்கி பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிறது தான் வரீங்களா? கஜானாவை வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கிற பேர் வரீங்களா? வாங்கி திரும்ப மக்களுக்கு பயன்படுற வகையில பயன்படுற முறையில அவங்களுடைய கஷ்டத்தை நீக்கிற வகையில அல்லது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யற வகையில அந்த வரிப்பணத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கான திட்டம் தான் 100 நாள் திட்டம்ங்கிறது. அண்ணன் தொடர்ந்து எங்க போறாருனாக்கா வந்து விவசாயிகள் எல்லாம் பாருங்க, வந்து சோம்பேறியா இருக்காங்க, உட்காந்து சீட்டு விளையாடுறாங்க, அப்புறம் வய வேலைக்கு வேணும்னாக்கா நாங்க வந்து சரக்கு வாங்கி கொடுத்துதான் வேலைக்கு கூப்பிட வேண்டியதா இருக்கு அப்படின்ற அவரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. முதல்ல நீங்க சரக்கு வாங்கி கொடுத்துதான் அந்த அதாவது சம்பளத்துக்கு பதிலாக நான் சரக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறதே முதல்ல சட்டப்படி குற்றம். அது இது குற்றத்துல வருது, சட்டப்படி குற்றத்துல வருது. அது ஓப்பனா வர வந்து சொல்றாப்புல, நான் வாங்கி கொடுக்குறேன், 4 போட்டி வாங்கி கொடுக்குறேன், வந்து சரக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் வந்துனாக்கா விவசாயிகளை கேவலப்படுத்துற, அசிங்கப்படுத்துற, அவமானப்படுத்துற வேலை அது. அவங்க பாவம், அவங்க உடல் உழைப்ப சிந்தி அவங்க 100 நாள் விளக்கிட்டு இல்ல, அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் வாங்கி அடிப்படை தேவையில பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க. அப்படி போற விவசாயிகளை பார்த்து நீங்க குடிகாரர்கள்னு சொல்றீங்க, குடிக்க அடிமையானவர்கள்னு சொல்றீங்க, சோம்பேறிகள்னு சொல்றீங்க. அவங்க சோம்பேறிகள், நீங்க சோம்பேறியா? இப்ப அண்ணன் சொல்றபடி பார்த்தோம்னாக்கா இலவசங்களே தப்பு அப்படின்னு சொல்ல வராப்ல. இப்ப நான் தெரியாம தான் கேக்குறேன், இப்ப இந்த அண்ணன் ஒரு இசுசு கார் வச்சிருக்காப்ல, அண்ணன் எங்க உழைச்சு வாங்கினாப்ல அந்த இசுசு காரு? என்ன படம் பண்ணி வாங்கினாப்லங்களா, அல்லது எங்கேயாவது மம்பட்டி பிடிச்சி? இல்ல, அரசியல் கட்சி தலைவருக்கு இயல்பா தொண்டர்களும் பணம் கொடுக்க வாய்ப்பு இருக்கானே? ஆமாங்க ஆமாங்க. இல்ல, அண்ணன் சொல்றாருல உழைச்சி உழைக்காம வர்ற காசு வாங்கக்கூடாதுன்னு சொல்றாரு. என்ன உழைச்சிருக்க, என்ன உழைச்சிருக்காரு நான் கேக்குறேன், அண்ணன் இதுக்காக என்ன உழைச்சிருக்காரு? மம்பட்டி பிடிச்சி குத்துனாருங்களா, வயல்ல போய் உழுது வேலை பார்த்தாருங்களா, எங்க வாங்கினாரு? இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இந்த கண்ணா ஆபரேஷனுக்கு காசு கொடுங்க, காதா ஆபரேஷனுக்கு காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆட்டையை போடுறாரு. நாம சொல்லல, இந்த காவிரி நிலைய பிரச்சனைக்கு உயிரை விட்ட விக்னேஷ் அப்படிங்கிற பையன், அவங்களோட அம்மா வந்து சொல்றாங்க ஒரு உசுர பழி கொடுத்துருக்காங்க இதுக்காக, ஒரு உசுர பழி கொடுத்துருக்காங்க. அவங்க தியாகம், அந்த பையனோட தியாகம் வந்து நம்ம மறுக்க முடியாத தியாகம். ஆனா இந்த மாதிரி யாரும் பண்ணிக்காதீங்க அப்படிங்கிறதா நம்மளுடைய வேண்டுகோள். ஆனா அதை தாண்டி இந்த பையன் வந்து அவங்க முடிவு எடுத்துட்டான், அவங்க அம்மா உசுர பறி கொடுத்த, அவங்க அம்மா அவங்க வந்து சொல்றாங்க இவங்களுக்கு கண்ணா ஆபரேஷனுக்கு காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் உள்ள தமிழர்கிட்ட காசு வாங்கி ஆட்டை போட்டிருக்காங்க. இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க, அந்த அம்மா சொல்லி நம்ம சொல்ல அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து உழைக்கிற மக்களை பார்த்து நீங்க பணம் எடுக்கிறீங்க. நீங்க 100 நாள் வளர்த்துறதுக்கு போறவங்க வந்து சோம்பேறி, உட்காந்து சீட்டு விளையாடுறாங்க, குடிக்கிறாங்க, வந்து இலவசங்கள் தப்பு, 100 நாள் வேலை திட்டம் தப்பு, இது யார் பேசுவோம் அந்த 100 நாள் வேலை திட்டம் தப்புன்னு? முதல்ல நம்ம ரங்கராஜன் பேசுவாப்ல, சாணக்கியாச்சாரில் நம்ம ரங்கராஜன் பேசுவோம், 100 நாள் வளர்த்துட்ட தவறுன்னு சொல்லி பேசுவாப்ல. ரெண்டாவது நம்ம மாரிதாசை போட வச்சுட்டு கிளாஸ் எடுப்பாப்ல. மூணாவது நம்ம அர்ஜுன் சம்பத்தனை பேசுவாப்ல. இப்ப நம்ம சீமானம் பேசிட்டு இருக்காப்ல. அப்ப நீங்க யாரு, அப்ப நீங்க யாரு நான் கேக்குறேன்? இது இங்கே முடியாது தொழிலாளர், இங்க முடியாது. இந்த 100 நாள் வளர்த்துட்ட தவறுன்னு சொல்லி பேசுற இந்த பேச்சு இருக்குல்ல, இங்கேயே முடியாது, இங்க முடியும் நினைக்கிறீங்களா? அடுத்து எங்க தெரியுமா நகர்வாப்ல? அடுத்தது ஏற்கனவே இந்த மாரிதாசன் வச்சு கிளாஸ் எடுத்துருக்காப்ல, அங்கதான் நகர்வாப்ல. பாருங்கள், அரசு ஊழியர்கள் எல்லாம் லஞ்சம் வாங்குகிறார்கள், இந்த பாருங்கள் எவ்வளவு லஞ்சம் வாங்குறாரு, ஒட்டுமொத்த அரசு ஊழியர்கள் இப்படிதான் பாருங்க, பூரா லஞ்சம் லாபம். தமிழ்நாடு அரசே சரியில்லை, அப்ப என்ன பண்ணணும்? அப்ப என்னன்னாக்கா எல்லாத்தையும் தூக்கி பிரைவேட் கேள்வி கொடுக்கணும், அப்பதான் சரி வரும். எல்லாத்தையும் தூக்கி பிரைவேட் கேள்வி கொடுக்கணுங்க. இவர் பிரைவேட் கேள்வி கொடுக்கணுங்கிற வார்த்தையை மட்டும் பயன்படுத்த மாட்டாப்ல. ஆனா அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்குறாங்க, ஐயோ லஞ்சம் லாபம், ஐயோ பாருங்க இதோ பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துவாங்க. இது அங்கதான் போய் நிக்கும் இது அடுத்தது. அதனால இந்த இலவசங்கள்னு சொல்லி கிளாஸ் எடுக்கிறது இங்க வராதிங்க. அப்ப என்னன்னாக்கா அவங்களுக்கு சம்பளம் பத்தல, நீங்க கொடுக்குற ஒண்ணு அவங்க வராம இருக்காங்கனாக்கா நீங்க கொடுக்குற சம்பளம் பத்தாமையா இருக்கணும். 100 நாள் வேலைத்திட்டத்துல அடிப்படையான ஒரு விஷயத்துல அதுவும் ஒண்ணு, அதாவது அவர்களுக்கான விவசாய குடிகளுக்கான குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயிப்பதுதான் அந்த 100 நாள் வேலைத்திட்டத்துல அதுவும் ஒரு அம்சம். எப்பவுமே கவர்மெண்ட் ஒண்ணு கொண்டு வருங்க, கவர்மெண்ட் ஒரு திட்டம் கொண்டு வரப்ப அதை சார்ந்த பிரைவேட்டும் இங்க உள்ள இருப்பான். இப்ப நெல் பிடிக்கிறாங்கல்ல, நெல் பிடிப்பாங்க, நெல் பிடிக்கிறதுல கவர்மெண்ட் இருக்கும், அதே மாதிரி பிரைவேட்டுக்காரன் வந்து நெல் பிடிப்பான். ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா, கவர்மெண்ட் வந்து ஒரு விலை நிர்ணயிக்கும், அந்த விலை நிர்ணயிக்குதுனாக்கா அப்ப என்னன்னாக்கா பிரைவேட்ல போடுறவங்க போடலாம். அப்ப பிரைவேட் காரன் என்ன நினைப்பாங்க, அப்ப கவர்மெண்ட் என்ன விலை நிர்ணயிக்குதோ அதை விட அதிகமான விலை வைத்ததான் பிரைவேட் நோக்கி வருவாங்கிறதுக்காக தான்
கவர்மெண்ட் ஒரு விலை நிர்ணயிக்கும். அப்ப குறைந்தபட்சமாக விவசாயிகளுக்கு இந்த விலை போயாகணும். பாருங்க, இதை விட கம்மியாக பிரைவேட்டுக்கார வாங்கினானாக்கா நீ என்கிட்ட வந்து போடு, உனக்கான ஒரு அடிப்படையான விஷயம், உனக்கான தொகை இங்க கிடைக்கும். இதை விட அதிகமா அவனுக்கு தேவை நெல், அவனுக்கு கண்டிப்பா வருவான். அப்ப நான் ஒரு விலை நிர்ணயிக்கிறேன், அரசு விலை நிர்ணயிக்குது, இதை விட 100-200 அவன் அதிகமா தான் விலை நிர்ணயிக்கணும். அப்ப நிர்ணயிக்கும் போது அந்த 100-200 லாபம் எடுத்துட்டு போ விவசாயி அப்படிங்கிறதுக்காக தான் அரசு வந்து விலை நிர்ணயிக்கிறது. அதே மாதிரிதான் 100 நாள் வேலை திட்டமும், நீ என்ன பண்ற ஊருக்குள்ள ஒண்ணு வேலை இல்லாத பொழுது அவன் வேலை கொடுக்குறது. ஸோ வேலை இல்லாத பொழுதுனாக்கா சில அங்க உள்ள சில விவசாயிகளுக்கு, சில பண்ணையார்களுக்கு நிலம் வச்சிருக்கிறவங்க சில வேலை வந்து முற்போகமும் வைக்கக்கூடியவர்கள், அல்லது வேறு சில பல விவசாயம் சார்ந்த தொழில்கள் பண்ணும் பொழுது அவங்க இப்ப அந்த தொழிலுக்கு போகும் அப்படின்னாக்கா அரசு நிர்ணயிக்கிற அந்த குறைந்தபட்ச விலை இருக்கு, 100 குறைந்தபட்ச ஊதியம் இருக்குல்ல, அதை விட நீங்க அதிகமா கொடுத்தா வருவாங்க அவங்க. ஏன்னா மக்களுடைய வாழ்வாதாரம் எல்லாருமே மேல போயிடுச்சு தமிழ்நாட்டுல. ஸோ ரொம்ப கம்மியான கூலி முன்னாடி மாதிரி வந்து நீங்க பண்ணையார்த்தம் பண்ணைய அடிமைகளை நீங்க பண்ண முடியாது. இங்க இப்ப அப்ப என்னன்னா அவனுக்கான குறைந்தபட்ச ஊதியமே இவ்வளவு தாடான அரசு நிர்ணயிக்குது, அதுதான் அந்த 100 நாள் வேலை திட்டத்துல அவங்க குறைந்தபட்ச ஊதியம் வைக்கிறது. அப்ப நீ என்ன பண்றாக்கா அந்த குறைந்தபட்ச ஊதியம் தர மாட்டேங்கிற. நீ இப்ப 200 ரூபா இங்க 200 ரூபா 250 ரூபா அரசு விலை நிர்ணயிக்குது, அவங்களுக்கு சம்பளம் நிர்ணயிக்கிறாக்கா நீ 300 ரூபா 350 ரூபா தந்தாலும் உங்ககிட்ட வருவாங்க. நீ என்ன பண்ற, அதே விலையை வைக்கிற, அவங்க அரசு 250 ரூபா நீ 250 வைக்கிற, அல்லது அரசு 250 ரூபா நீ 200 வைக்கிற, எப்படி உங்ககிட்ட வருவாங்க? அப்பதான் நீ என்ன பண்றாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு குவார்ட்டர் வாங்கி கொடுக்குற. அவங்க ஏதோ அவங்களுடைய பையனுடைய படிப்பு செலவுக்கோ அல்லது அடிப்படையான விஷயத்துக்கோ அந்த 150 ரூபா அவங்க வீட்டுக்கு போய் சேரும்ல, அல்லது சேமிப்பா போய் சேரும்ல அதை விட்டு நீங்க என்ன பண்றீங்க, அந்த குடிக்காத 10-15 பேர் இருக்காங்களா, அவனையும் நீங்க வலுக்கட்டாயமா சரக்கு கொடுத்து நீ குடிக்க வைக்கிறீங்க. நீங்க விவசாய குடிகாரன் ஆக்குறதே நீங்க தான். புது குற்றச்சாட்டு இருக்கே, இல்ல இதே ஒரு குற்றச்சாட்டு மாதிரி இருக்கு. இல்ல குற்றச்சாட்டுல நீங்க யோசிச்சு பாருங்க, பேசிக்க யோசிச்சு பாருங்க. அதான் நீங்க 400 ரூபாய் கொடுங்கிற கோட்டருக்குள்ள காசை நீங்க கையில கொடுத்துருங்க அவனுக்கு. 250 ரூபா +150 ரூபா அவங்க கையில கொடுங்க. குடிக்கிறதா இல்லைன்னா அவங்க முடிவு பண்ணிப்பாங்க, நீ ஏன் முடிவு பண்றீங்க அதை? போட்டு நீ அவங்க குடிக்கிறாங்கன்றது நீங்க ஃபைனல் பண்ணாதீங்க. நீ காசை கொடுத்துருங்க, குடிக்கிறதா வேண்டாமா அப்படிங்கறத அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா, அவரு என்னன்னா இது அந்த 100 நாள் வைப்பதுனால நன்மை விட விவசாயம் வளர்வதை விட விவசாயம் அழிக்கப்படுகிறது, யாரும் விவசாய விலைக்க போவதில்லைன்னு குற்றச்சாரம் முடிக்கிறாரு. இன்னொரு விஷயம் நடக்க, ஒருவேளை வேளாண் சட்டமை இப்ப 3 வேளாண் சட்டம் கொடுக்காங்க இல்லையா, அதை விட இதை ஒழிச்சே ஆகணும்னு சொல்றாரு இல்லையா. அப்ப இந்த வேளாண் சட்டத்தை விட இந்த 100 நாள் வேலை திட்டம் அவ்வளவு ஆபத்தானதா, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதாங்க சங்கீத்தனமான பேச்சுதான், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதாவது ஆரம்பத்துல ரொம்ப மகிழ்ந்தா பேசிட்டு இருந்தாரு, என் பாட்டேன் முப்பாட்டேன் நம்மளுடைய பெருமைகள் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. இப்ப நேரடியா எங்க போய் நிக்கிறாருனாக்கா, நேரடியா நம்ம திருச்சி சங்கரப்பாருடைய ஸ்கிரிப்ட் கையில வந்துருச்சுன்னு நினைக்கிறாங்க, நேரடியா சங்கியாவே மாறிட்டாப்ல இவர். அதான் இப்ப அவர் வைக்கிறதுனாக்கா, நம்ம இந்த வேளாண் சட்டத்தை விட 100 நாள் வேலை திட்டம் வந்து அவ்வளவு மோசம் அப்படின்னு சொல்றாருனாக்கா, நம்மளே பாத்துக்க முடியுங்க. வேளாண் சட்டம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த விவசாயத்தையும் பிரைவேட் கையில தூக்கி கொடுக்குற ஒரு சட்டம் இருக்குது. பிரைவேட் கையில அப்படியே விவசாயத்தை தூக்கி விவசாய நிலங்களையும் விவசாயிகளையும் தூக்கி கையில கொடுக்குறது. பிரைவேட் வந்தா என்ன சம்பளம் கொடுப்பான், என்ன சம்பளம் கொடுப்பான்? பிரைவேட் உள்ள வர்றதுனாலதான் கவர்மெண்ட் வந்து ஒரு ஒரு குறிப்பு ஒரு அடிப்படையான ஒரு ஊதியத்தை வைக்குது. அதை தாண்டி பிரைவேட் உள்ள வரும்போது அதிகமான சம்பளம் கொடுத்தா தான் அங்கே வருவான் அப்படிங்கிறது கவர்மெண்ட் வருது. இப்ப என்ன பண்றாங்க, கவர்மெண்ட்டை உள்ள வரக்கூடாதுங்கிறாரு அண்ணன். 100 நாள் வளர்ந்துட்டு உள்ள வரக்கூடாது அப்படின்னாக்கா என்னன்னாக்கா, அந்த அரசு நிர்ணயிக்கிற குறைந்தபட்ச ஊதிய தொகை இருக்குல்ல அது கட் ஆகும். அங்க அப்ப என்னங்க, பிரைவேட் முழுக்க இந்த விவசாய சட்டங்கள் மூலமாக பிரைவேட் முழுக்க உள்ள வந்துருவான். நிலங்கள் அவங்க கையில இருக்கும், விவசாயம் அவங்க கையில இருக்கும், விவசாய சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் அவங்க கையில இருக்கும். அப்ப கூலியா விவசாய கூலிகளா வர்றவங்களுக்கு அந்த பிரைவேட் என்ன சம்பளம் தர்றனா அதுதான். இந்த 250 ரூபா இருக்குனாக்கா பிரைவேட் வந்ததுக்கு அப்புறம் 150 ரூபா தான் தருவான். அப்ப என்ன பண்ணுவார் அண்ணன், ஆனா 150 ரூபாய் வாங்கிட்டு அவன் 500 ரூபாய்க்கு செய்ய வேண்டிய வேலையை வாங்குவான், புளிஞ்சு எடுத்துருவான். அப்ப என்ன சொல்லுவார் அண்ணன், இப்ப பயங்கரமா வேலை செய்யறாங்க, 150 ரூபா காசு வாங்குறாங்க, சூப்பர் அப்படின்னு சொல்லுவாரு. வேலை எக்கச்சக்கமா வாங்கிட்டு காசை கம்மியா கொடுக்குற வேலை இதுதானே முன்னாடி இருந்துச்சு, அதை எடுத்தானங்க புரட்சி வந்துச்சு, மே புரட்சி அதை எடுத்தன வந்துச்சு, 8 மணி நேரம் வேலைங்கிறது எதுல எங்கேருந்து வந்துச்சு? இப்படி அவங்களுக்கு வந்து வேலையிலேயே முழு கவனமும் போயிட்டு வெளியில அரசியல்லையோ கலை சார்ந்த விஷயமோ அல்லது புது சமூக நலன் சார்ந்தோ அவனால சிந்திக்கவே முடியல. எனக்கா ஒரு நாளைக்கு எக்கச்சக்கமான வேலையில அவனோட 24 மணி நேரத்துல மூணு பங்கு வந்து வேலை செய்யறான். மூணு பங்கு கிட்டத்தட்ட 16 மணி நேரம் வேலை மட்டுமே செய்யறான். பாக்கி 8 மணி நேரத்துல அவன் தூங்கி எழுந்து அவன் குளிக்கிறது சாப்பிடுறது போறது வர்றது வீட்டில் உள்ள குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்றது எல்லாம் வெறும் 8 மணி நேரத்துல எப்படிங்க முடியும்? 16 மணி நேரம் வேலை பார்த்துருக்கான். இதை ஒழிச்சுதான் 8 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும்னு சொல்லி புரட்சி ஏற்பட்டுச்சுங்க, கம்யூனிஸ்ட் புரட்சி ஏற்பட்டு 8 மணி நேரம் ஆக்குறாங்க. அண்ணன் திரும்ப என்ன பண்றாரு, திரும்ப இந்த 16 மணி நேரத்துக்கு கொண்டு போறாரு. 16 மணி நேரம் நீங்க கடுமையா உழைக்கணும், 16 மணி நேரம் உழைச்சிக்கிட்டே இருந்தா சூப்பரா, இப்பதான் உழைச்சுதான் காசு வாங்கணும். கையில எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க, 100 ரூபா 150 ரூபா. முன்னாடி சோறு மட்டும் போட்டுருந்தாங்க, ஒருவேளை சோறு மட்டும் போடுவாங்க இல்ல ரெண்டு பண்ணு மட்டும் கையில கொடுப்பாங்க. இப்ப என்னன்னாக்கா ஒரு 100 ரூபா 150 ரூபா கையில கொடுப்பாங்க 16 மணி நேரம். அதுக்குதான் அண்ணன் திரும்ப கொண்டு போக முயற்சி பண்றாப்ல. விவசாய சட்டத்தை விவசாயிகள் விவசாய சின்னமா வச்சிருக்காப்புல,
விவசாய சட்டம் வந்துருச்சு இல்ல, வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க, லட்சக்கணக்கான பேர் டெல்லியில உட்காந்து போராடிட்டு இருக்காங்க, எத்தனை பேர் உசுர விட்டுருக்கான். நீ விவசாயம் சின்ன மாத்திருக்கீங்க, இயற்கை விவசாயம் நான் வந்து ஆடு மாடு தொழிலாக்குற மேய்க்கிறத வந்து அரசு தொழிலாக்குவேன் ஆகும்னு இங்க கம்பு சுத்திட்டு இருக்கா இல்ல, நேரடியா இந்த விவசாய சட்டத்தை எதிர்த்து தொடர் போராட்டங்கள் ஏதாவது பண்ணிருக்காரு அவரு. அடையா நான் கேட்கறது அடையாள போராட்டமோ ட்விட் பண்றதோ சும்மா எங்கேயோ யூடியூப்ல உட்காந்து பேட்டி கொடுக்கறது இல்ல, விவசாய சின்னமா வச்சிருக்கீங்க, விவசாய இயற்கை விவசாயம்னு சொல்றீங்க, விவசாயத்தை நோக்கி தான் இல்ல நாங்க சிந்திச்சுட்டே இருக்கோம்னு சொல்றீங்க. சொல்றேன் அதுதான் சொல்றேன், மேடையில பேசினா எல்லாம் மாறிடுமா? என்னைக்கு மேடையில பேச மாதிரி இருக்கு? தொடர் போராட்டங்களை வைக்கணும், தொடர் போட்டா உண்ணாவிரத போராட்டங்கள் வைக்கணும், சாகும் வரை உண்ணாவிரதான். அண்ணன் சீமான் அவர்கள் இந்த விவசாய சட்டத்தை வந்து நீங்க நீக்கலாக்க நான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன்னு அவர் அனௌன்ஸ் பண்ணுங்க. ஏய் என்ன விவசாயிய சின்னமா வச்சிருக்காப்புல, அவர்தான் அனௌன்ஸ் பண்ண முன்னாடி வந்து எப்படி வந்து காலி பண்ண பாப்பேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்னைக்காவது ஒரு நாள் சும்மா டெல்லிக்கு ஒரு தடவை போய் அங்கே போய் ஒரு தடவை பேசிட்டு இருக்கு அவ்வளவுதான். மற்றபடி அடையாள போராட்டங்கள் எங்கேயாவது பண்ணிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு, அப்படின்னா யூடியூப்ல உட்காந்து நியூஸ்க்காக பேசியிருப்பாங்க. இப்படி பேசினா மாறிடுமா? இல்ல அண்ணன் கேட்கிறாரு, எப்படி பண்ணா மாறிடுமா, அப்படி பண்ணா மாறிடுமா, எப்படி பண்ணா மாறும்? தொடர் போராட்டங்கள் பண்ணணும், கூட்டத்து கூட்டணும். 30 லட்சம் ஓட்டு வாங்கணும்னு நீங்க மாறு தட்டிக்கிறீங்க இல்ல, கூட்டுங்க 30 லட்சம் பேர் ரோட்ல நான் கூட்டுங்க, கூட்டி போராட்டம் பண்ணுங்க, சாகும் வரை உண்ணாவிரதம் உட்காருங்க, உட்காருங்க, அப்பதான் மாறும். அப்ப வந்து கேள்வி கேட்பாங்க, அப்ப சொல்லுங்க நீங்க விவசாய தூக்கலாம்னு சொல்லுங்க, தூக்க மாட்டார் ஏன் தெரியுமா? அப்படி அப்படி அவர் தொடர் போராட்டங்கள் பண்ணாரோ அல்லது சாகும் வரை உண்ணாவிரதம் அண்ணா அனௌன்ஸ் பண்ணாலோ இது மோடிக்கு சீமானா இஷ்டம் அது போயிரும். எக்கனாமிக்கலி பேக்கப் தரேன்னு சொன்னாங்க, அந்த எம்பி சீட் தரேன்னு சொன்னாங்க, எல்லாம் போயிரும், எல்லாம் வராது. அப்புறம் அண்ணன் மேல போடப்பட்ட இந்த தேசிய பாதுகாப்பு சட்டம் இருக்குல்ல, அது அண்ணன் மேல பாயும், அண்ணனுக்கு அதெல்லாம் தெரியும், அதனாலதான் அண்ணன் மூடிட்டு மூடியில உட்காந்துருக்காப்புல. இல்ல இப்ப சமீபத்துல வந்த திரௌபதி இதுக்கு முன்னாடி வந்த படத்துல கூட அந்த உணர்வு விமர்சிச்சு காட்சி வச்சிருப்பாரு மோகன்ஜிங்கிறவரு, போல போய் இவரும் வந்து உணர்வு ஒழிச்சு ஆகணுங்கிறாரு. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க, அவரோட குறைஞ்சபட்சம் இவர்கிட்ட சீமானுடைய அந்த அறிவிப்பில் அந்த நூறாளர்கள் ஒழிச்சே ஆண்டுறதுல ஒரு துளியெல்லாம் கூடவா நியாயம் இல்லைன்னு சொல்றீங்க? இல்ல கிடையாது துளர், ஒரு துளி கூட நியாயம் கிடையாது, அது எப்படி நம்ம நியாயப்படுத்த முடியும்? நீங்களா சொல்றீங்க இப்ப இந்த திரௌபதி படத்துல அந்த காட்சி வந்து அது எவ்வளவு ஒரு சமூக குப்பை அந்த படம் அப்படிங்கிறத நான் சொல்லல, அந்த கட்சியில உள்ள நம்ம இடும்பாவன கார்த்தி தான் ட்விட் பண்ணாப்புல, அந்த ட்விட்டை வச்சு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அட்மின் டாக்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், அது ஒரு சமூக குப்பை அந்த படம் அப்படின்னு சொல்லி அவரு ட்விட் பண்ணிருக்காப்புல. அப்ப சமூக குப்பைனாக்கா அவர் சொன்ன எல்லா கருத்துமே சமூக குப்பை தானே மோகன்ஜி சொன்னது, அதுல 100 நாள் வேலை திட்டத்துக்கு எதிரான சீன்ஸ் வச்சிருக்காப்புல, அதையும் சேர்த்து தானே இடும்பாவன கார்த்தி சொன்னாப்புல. இன்னைக்கு இன்னைக்கு மட்டும் மாத்தி பேசுறாப்புல, ஏன் மாத்தி பேசுறாப்புல? அப்ப இவங்களுக்கு வந்து அடிப்படை அறம் கிடையாதுங்க, அடிப்படை அறமா இப்ப நான் வந்து ஏதோ ஒரு தலைவர் நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னாக்கா அந்த தலைவர் தவறு செஞ்சாருனாக்க நான் தவறுனு சொல்லுவேன், நான் எதிர்த்து வீடியோ போடுவேன், ஏன்னா என்கிட்ட அடிப்படை அறம் இருக்கு, இது சரி எது தவறுன்னு நான் ஒண்ணு ஜட்ஜ் பண்ணுவேன் இங்க. சோ அதன் அடிப்படையில் தான் நான் இங்க டிராவல் பண்ணுவேன், நான் ஒண்ணு படிச்சு வச்சிருக்கேன், அதுல இருந்து நான் டிராவல் இங்க இருந்தாங்க. அந்த சித்தாந்தம்லாம் எதுவும் கிடையாதுங்க, தலைவர் என்ன சொல்றாரோ அதுக்கு ஆமாஞ்சாமி முன்னிட்டு பூம் பூமான மாதிரி தலையாட்டணும், அவர் என்ன பேச சொல்றாரோ பேசணும், எதுக்கு வீடியோ போட சொல்றாரோ அது ஒரு அரசியல் அடியாளுங்க, அவங்க ஒரு அரசியல் ஆன்லைன் அடியாட்களுங்க. நம்ம இவரு நாஞ்சின் சம்பத்தன கூட ரீசெண்டா ஒரு வீடியோ சொல்லியிருந்தாரு, அது கும்பல்னாரு, கட்சி கிடையாது கும்பல் அப்படின்னாரு, அந்த மாதிரி ஒரு கும்பல் தான் இது. நீங்க வேணா யோசிச்சு பாருங்க, இந்த கேடி ராகவன் அவர்கள் கூட கேடி ராகவன் வீடியோ வந்ததுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சியில எல்லாருமே இந்த சாட்டை துணைமுறன் ஒருத்தர் இருக்காப்ல அவர்ல இருந்து எல்லாருமே விமர்சிச்சு பயங்கரமா காட்டமா வீடியோ போடுறாங்க எல்லாருமே. இது பாருங்க, இதுதான் வந்து இந்து மத்திய தர்மத்தை பாதுகாக்கிறதா, பூஜை ரூம்ல உட்காந்து எப்படி பண்றீங்களா, உங்களுக்கு வெக்கமா இல்லையா, அப்படி எப்படி கார சார்ந்த வீடியோ போடுறாங்க, கிழிச்சு தொங்க விடுறாங்க கேடி ராகவன, மறுநாள் அண்ணன் போய் பிரஸ் மீட் கொடுக்குறாப்ல, அது எதனுடைய தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு மறுநாளே பேட்ட மாத்துறாங்க. இது இப்ப அது கேட்டி ராகவன் அவர்கள் அவர் பூஜைக்குள்ள இருக்காரு, அது அவருடைய வீட்டுக்குள்ள அவருடைய பூஜையில அவர் பண்றாரு, உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே பேட்ட மாத்தி போடுறாங்க, வீடியோ இருக்கு இவரே எடுத்து பாருங்க. அப்ப முதல் நாள் அப்படி பேசிட்டு அண்ணன் மாத்தி பேசினா உடனே அவங்க மாத்தி பேசணும். அப்ப அவங்கள்ட்ட கொள்கைனா எதுவும் கிடையாது, கொள்கை சார்ந்தோ அறம் சார்ந்தோ நியாயம் சார்ந்தோ அதெல்லாம் எதுவுமே ஒரு மண்ணாங்கட்டி ஒரு புண்ணாக்கம் கிடையாதுங்க அவங்களுக்கு. அவங்களுக்கு தலைமையில என்ன பண்ண பேச சொல்றாங்களோ அதை பேசுவாங்க, அவங்க ஒரு ஆன்லைன் அரசியல் அடியாள் குறிப்பு. நீங்க பாக்கெட்ல 10 ரூபா கூட அவங்க ஆபீஸ்க்குள்ள போயிட்டாக்க திரும்ப வரும்போது உங்க பாக்கெட்ல உள்ள 10 ரூபா இருக்காது, கண் ஆபரேஷனு காத ஆபரேஷனு மூக்கு ஆபரேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லி இந்த 10 ரூபாய் ஆட்டோ கூட்டுருவாங்க. நீங்க போனீங்கனாக்கா எம்டி பாக்கெட்டோட போயிட்டு வாங்க, உங்களோட நல்லதுக்காக சொல்றேன். ஓகே, இது நான் என்ன இப்ப ட்ரெண்டிங் அளவுக்கு மன்னிப்பு கேள் சீமான் அப்படின்ற அளவுக்கு ட்ரெண்டிங், அவங்க என்ன சொல்றாங்க பூரா திமுக உடைய கைக்குறியதான் பண்றாங்க அப்படின்றாங்க இல்லையா, இந்த இந்த ட்ரெண்டிங் மேட்டரை எப்படி பாக்குறீங்க? அதுல உண்மை இருக்கா இல்ல ஒருவேளை திமுக செய்யுதா? இல்லைங்க, இது நீங்க போய் எடுத்து பாருங்க, யாராரு ஹேஷ்டாக் போட்டிருக்காங்க, நானும் இந்த ஹேஷ்டாக் போட்டேன் காலையே, யாரார் போட்டிருக்காங்கன்னு பாருங்க. இவங்க எதுவாக இருந்தாலுமே திமுக டைப் பண்ணி இவங்களுக்கு ஒரே எதிரி திமுக, அவங்களுக்கு அது அவங்க ஓட்டர்ஸ்ல இருக்கிறவங்க, நீங்க அவங்களுக்கு எதிரி, நீங்க அவங்களுக்கு எதிரி எதனான்னு சொல்லிட்டு போங்க, அது உங்களுக்குள்ள பிரச்சனை. நீங்க அதெல்லாம் தாண்டி
அப்ப மன்னிப்பு கேள் சீமானு போட்டாக்கா திமுக மட்டும்தான் போடுவாங்களோ என்ன? இப்ப நான் போட்டிருக்கேன், நான் வந்து திமுக கிடையாது, நிறைய பேர் போட்டிருக்காங்க, நிறைய பேர் திமுக இல்லாதவங்க நிறைய பேர் போட்டிருக்காங்க, என்ன சொல்லுவீங்க அவங்கள? ஏன் வேற யாரும் பண்ணிருக்க கூடாதா? தன்னெழுச்சியா வந்திருக்க கூடாதா? அல்லது வேற கட்சிக்காரங்க பண்ணிருக்க கூடாதா? விசி கலந்து பண்ணிருக்க கூடாதா? கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க பண்ணிருக்க கூடாதா? ஏன் வேல்முருகனை கட்சி வச்சிருக்காப்லயே அவரு அவர் பண்ணிருக்க கூடாதா? ஏன் நேரடியா திமுக கிட்ட பண்ணிக்கிறீங்க நீங்க? அப்ப உங்களுக்கு எதிரி திமுக, நீங்க நேரடியா திமுக திட்டுங்க, திமுக கிட்ட பேசுங்க. எதுக்கு திராவிடம்னு வந்து நிக்கிறீங்க? திருட்டு திராவிடம் அப்படின்னு போட்டாக்கா நான் தான் இறங்கி அடிப்பேன். திருட்டு திராவிடம்னாக்கா திமுக காரம் வருவான்னு எனக்கு தெரியாது, நான் இறங்கி அடிப்பேன். நான் திராவிட எல்லாம் ஃபாலோ பண்றேன், நான் இறங்கி அடிப்பேன். நான் நீங்க ஏன் மன்னிப்புகள் சீமானு போடுறோம்னாக்கா அதான் அது அவங்க விவசாய கூலிகளுக்கான ஒரு ஒரு திட்டம் இருக்குது. அவர்களுடைய அடிப்படை தேவைகளுக்கான ஒரு திட்டம். நீ அதுல போய் கை வைக்கும் போது நம்ம கடுப்பாகுமா? அதான் இல்லைங்க. ஆறு இன்னும் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலாங்க. ஒரு எம்எல்ஏ கூட உள்ள அனுப்ப தகுதி இல்லாத, திராணி இல்லாத, தெம்பு இல்லாத கட்சி இது, சரிங்களா? ஏன்னாக்கா அவருடைய நோக்கமும் அது கிடையாது. ஜெயிக்கணுங்கிற நோக்கம் அவர் கிடையாதுங்க, மற்றவர்களை தோற்கடிக்கணுங்கிற நோக்கம் தான் அது. முதல்வர் பதவி கைப்பற்றோம் சொல்றாங்களே 2026ல. அப்படியே ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி கிளிப்பிங்கே இருக்கு, 2021 எழுதி வச்சுக்க சொல்லுவாங்க, 2021 நாமதான் அப்படின்னு சொன்ன வீடியோவும் என்கிட்ட இருக்கு, என்கிட்ட இருக்கு. அப்படிதான் பேசுவாப்ல. அப்பதானே வெளிநாட்டுல இருந்து காசு போட்டு விடுவாங்க, அப்பதானே கார்ல ஏசி போட்டு நீங்க போக முடியும். ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட இல்லாத நீங்க தேர்தல் பிரச்சாரம் எப்படி பண்ணணும்? எப்படி வீரியமா பண்ணணும்? இறங்கி நீங்க சொகுசு வண்டியில அவ்வளவு செலவு அந்த வண்டிக்கு அந்த மசாஜ் பண்ற சீட்டுங்கிறாங்க. இப்படி போய் தான் பிரச்சாரம் பண்ணுவாங்களா? இல்ல நாம பார்த்து அவரே சொல்றாருல, காமராசர் எவ்வளவு எளிமையான ஆள் தலைவர் தெரியுமா? கக்கன் எவ்வளவு எளிமையானவர் தெரியுமா? நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்க? அவ்வளவு எளிமையான தலைவர்கள் வாழ்க்கை அவங்க ஜெயிச்சாங்களா இல்லையா சமூகத்துல? இன்னைக்கும் வந்து கல்வி கண் திறந்த காமராசன் சொல்றமா இல்லையா, கக்கன் அவர்களை பேசுறமா இல்லையா? அப்ப எளிமையா இருக்கணும்னு தெரியல. பேர நீங்க அண்ணா என்ன பண்ணாரு? காமராசரோட எளிமையான ஒரு அண்ணா. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? அப்ப அவ்வளவு எளிமையா இருக்கணும்ல? இன்னும் ஒரு சீட்டு கூட ஜெயிக்காத ஜெயிக்கலங்க நீங்க. இன்னும் உள்ளவே சட்டப்பேரவை குள்ளன்னு கால் கூட எடுத்து வைக்கல நீங்க. அப்ப நீங்க இன்னும் எவ்வளவு எளிமையா இருந்து காசை சீக்கிரமா சேமிச்சு அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், கொள்கைகளை மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும், மக்களை அரசியல் படுத்தணும், அதெல்லாம் பண்ணணும்ல? நீங்க சொகுசான இருக்கீங்க, நல்ல சொகுசா இருக்கீங்க. நீ கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒன்றும் வேலை இல்லை உங்களுக்கு. நீங்க ஏற்கனவே படம் பண்ணி ஒன்று கிளிக்கணும் அறுத்துலாம் தள்ளலைங்க. நீங்க பண்ண படங்கள்லாம் உட்காந்து பார்க்க முடியாத முரட்டு குப்பைகள் அது, முரட்டு மொக்கைகள் அது. அந்த படங்கள்லாம் பெருசா வருமான ரீதியா பார்த்தீங்கன்னாக்க எதுவுமே வருமான ரீதியா லாபமே கிடையாது. அப்படி இருக்கிற நீங்க அப்ப நீங்க கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த மொக்கைகளும் பண்ணல, அந்த குப்பைகளும் பண்ணல அப்படின்னாக்க உங்களுக்கு எங்கேருந்து வருமானம் வருது? இசூசு கார் யார் வாங்கி கொடுத்தா? நீங்க சொந்த ஊர்ல பங்களா கட்டிருக்கீங்கன்ற செய்தி எல்லாம் வருது, அது யாரு கட்டி கொடுத்தா உங்களுக்கு? ஊட்டி கொடைக்கானல்ல பங்களா இருக்குன்னு சொல்றாங்க, நம்மள அந்த கட்சியில் உள்ளவங்களே சொல்றாங்க, ஆதாரம் எல்லாம் காமிக்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு யார் வாங்கி கொடுத்தா? திண்டுக்கல்ல ஏதோ இடம் வாங்கி போட்டிருக்காரு, லட்சக்கணக்கில் கோடி கிடைக்கணும்னு சொல்லி ஆதாரம் எல்லாம் எடுத்து போறாங்க சோசியல் மீடியால. அவங்க கட்சிக்காரங்களே பண்றாங்க அதெல்லாம். அப்ப அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பூரா அந்த கண்ணா பிரச்சனை? அதெல்லாம் ஒருவேளை உண்மையானா அவர் வந்து அவருடைய எப்படி பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் தான் வருட இருக்காரு, இதெல்லாம் பண்றதுக்கான வாய்ப்பு தான். 1000 ரூபாய் வருட வருமானம்ன்றாரு, எளிமையான வாழ்க்கைங்கிறாரு அவரு. அதாங்க அந்த 1000 ரூபாய் வச்சுட்டு இசூசுக்காரருக்கு பெட்ரோல் போட முடியுமான்னு யோசிச்சு பாத்தீங்க. அண்ணன் போற சட்டப்பேன்ல இருந்து அப்புறம் அவரோட தேர்தல் பிரச்சார வண்டியில இருந்து அது 1000 ரூபாய் வச்சு ஒரு நாள் பெட்ரோல் போட முடியுமாங்கிறத மக்களே யோசிச்சுக்கிட்டோம். ஓகே, ஒரு நீண்ட விவாதத்தை துவக்கியிருக்கிறோம் நினைக்கிறேன். இல்ல மன்னிப்புகள் சீமானம் இருக்கட்டும், எல்லாமே ஒரு விவாத பொருளுக்காக நடந்து பேசியிருக்கோம். இதை அப்படியே மக்களின் பாதிப்பிடுவோம், நல்லது இடத்தை அவளே திரும்ப நினைக்கட்டும். இது மாதிரியான விவாத சூழல்ல அறக்கலத்துக்காக நேரம் ஒதுக்கிட்டு ரொம்ப நன்றி. நன்றி.